Welcome to Mupab Studios, co-partner of mupabnews.com. First of all, Romoroma thanks for 700 plus subscribers. So keep supporting us. If you are going to subscribe to our channel, subscribe to our channel, click the bell icon. Click the bell icon. Then you will current updates. You will live update and notification. You will see the TNPC, UPS, exam, date, syllabus and result date. You will see current update. So subscribe to our உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் ஆகஸ்ட்டுக்கான எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி இந்த எக்ஸாம் நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7th 8th. ஆக்சுவலி இது நடக்க வேண்டியது வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வீக், அதாவது 3rd week or 4th week அந்த மந்த் எண்டில் நடக்க வேண்டிய ஒரு எக்ஸாம்ஸ் வந்து செப்டம்பர் 1st week மூவ் ஆச்சு. ஏன் அந்த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது, ரீசன் வந்து ஜஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஏன் ஆன்லைன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி டிஎன்டிடி என்ன பிளான் பண்ணாங்கன்னா, மேனுவலாக இது வரைக்கும் ஃபில் பண்ணுற அந்த ஃபார்மை ஆன்லைனுக்காக மாற்றலாம் அப்படின்னு ஒரு இதில் கொண்டு வச்சுக்கோ. ஆன்லைனுக்காக சேஞ்ச் பண்ணாங்க. ஆன்லைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாதி ப்ராசஸ் போயிட்டே இருந்தது. பாதி ப்ராசஸ் போயிட்டே இருக்க சொல்லோ நடுவில் பார்த்தா ஒரு இஷ்யூ, ஆன்லைனில் இஷ்யூ வந்ததுனால மறுபடியும் என்ன பண்ணாங்க டிஎன்டிடி, சரி வேணாம் இந்த வாட்டி வேணாம், ஸோ ஓகே நெக்ஸ்ட் டைப்ரைட்டிங் ரிசல்ட் பிப்ரவரி 2020 நம்ம ஆன்லைன் ஃபுல் ஆன்லைன் அப்ளிகேஷனாக வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் பாதி பேர் ஆன்லைனில் பண்ணவங்கள மறுபடியும் மேனுவலுக்காக கொண்டு வந்தாங்க. மேனுவல் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது டியூஷன் இன்ஸ்டியூட் மாஸ்டர்கிட்டயே மேனுவலாக ஃபார்ம் ஃபில் பண்ணி எப்பயும் பழையபடி போன வாட்டி நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி மறுபடியும் ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆன்லைன்லேருந்து மறுபடியும் மேனுவலாக கொண்டு வந்ததுனால அந்த இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, 3rd week ஆகஸ்ட் 3rd week நடக்க வேண்டிய எக்ஸாமை வந்து செப்டம்பர் 1st week மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் நடந்து நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடந்து ஒரு 30 to 45 days அப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா அப்போது செப்டம்பர் 1st week நடந்த ஒரு இது, பேப்பர் கரெக்ஷன்ஸ் அண்ட் எவல்யூஷன்ஸ்லாம் போயிட்டு இப்போ தான் வந்து ஆன்லைனில் வந்து டோட்டல்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த இவ்வளோ லேட் ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப லேட்டாக ஃபீல் பண்ணுறோம் இந்த வாட்டி. ஸோ கவலைப்படாதீங்க, ஸ்டே காம், பொறுமையாக இருங்க, இன்னும் ஒரு 1 to 2 days ரிசல்ட் வந்துடும் கன்ஃபார்மாக. கன்ஃபார்மாக எல்லாருமே டிஸ்டிங்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ கவலைப்படாமல் இருங்க, இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டிஎன்டிடி பண்ணதை. நெக்ஸ்ட் டைம் தே வில் சேஞ்ச் டு ஆன்லைன், ஃபுல்லாகவே ஆன்லைன் மாற்றிப்பாங்க. எல்லாமே ரிசல்ட்டு ஆல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.